சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள மோகன் குமாரமங்கலம் தெருவில் தேங்கிய மழை நீர் 3 நாட்களாகியும் வடியாத நிலையில் விடிய அரசு அளித்துள்ள புகார் எண்ணை தொடர்பு கொண்டால் வேறு எண்ணை தருகிறோம், அதில் புகார் அளியுங்கள் என அலைக்கடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில தினங்களாக சென்னையில் பெய்து வரும் மழையால் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடியாமல் ஆங்காங்கே சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மோகன் குமாரமங்கலம் தெருவில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. பலமுறை புகார் கொடுத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்ததாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் விடிய அரசின் புகார் எண்ணான 1913 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டபோது அங்கிருந்த ஊழியர்கள் நடவடிக்கை எடுப்பது குறித்து உறுதியளிக்க முடியாமல் வேறு எண்ணை தருகிறோம், அங்கே உள்ளது புகாரை தெரிவிங்கள் என கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முந்தான நேரத்தை நாங்கள் கமிஷனர் ராதாகிருஷ்ணன் சாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம், ஆனால் ஒன்றுமே நடவடிக்கை எடுத்த மாதிரியே இல்லையே சார். அந்த ஏரியாவுங்கள எல்லாரும் ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க, ஆனால் அந்த ஏஐ நம்பர் உங்களுக்கு வந்து நம்பர் ஒன்றும் நாங்கள் தரோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவரை வந்து ஏஐ நாங்கள் தான் காண்டாக்ட் பண்ணமா சார். ஆமாம் சார், நாங்கள் கால் பண்ணோம், நாங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவோம், உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஆனால் நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை நாங்கள் அவருக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணுவோம், அவர் தான் வந்து செய்யணும். அவர் செய்வாரா, இன்னைக்கு வருவாரா? கண்டிப்பாக வருவார் சார், 24 hours ஏரியாவில் தான் இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கே மீடியா நியூஸ் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே அங்கே 200 பேர் வேலை பார்க்குறாங்க. ஏற்கனவே நியூஸ் காய்ச்சல் சளி அதிகமாக இருக்குது, ஒரு 500 வீடு வேறு இருக்குது, அதை கொஞ்சம் ரெடிபேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே சார், நீங்கள் நம்பர் சொல்லுங்கள், வீட் நம்பரு, இப்போ நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் தண்ணியே எல்லாம் வாட்டர் லாக்கிங்கே இல்லன்றாங்க. ஆனா இங்க சென்னையில ஒரு மேட்டு பகுதியா நுங்கம்பாக்கம் ஜெமினி ரோடு அங்கேயே இப்படி தண்ணி தேங்கி சார், இன்னும் புயல் மழை ஸ்டார்ட் ஆகல. இதே போல கால் சென்டர் எண்ணுக்கு பொதுமக்கள் தொடர்பு கொண்டாலும் இதையே பதிலாக கூறி நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர்.